ना पोने तो कप्रों जयमा की टा सोली डंगा हासनी ए हासनी पाना उन्हें ड्रॉप पन रहा इंद वीट के वरुम्बोधी यारो इन्हें कूटीट वरल अत नाल पोरत के निक तेरियो वेलियो पोई वो ऑटो पुड़चो ल वो कैब पुड़चो दाने पोवे इन्हें वो ड्राइवर अवे निच को वा சைலண்டா வர இப்போமே ஏதாவது ஒன்னு பேசிட்டே வருவியே அதெல்லாம் பேசி முடிச்சாச்சே சாங் போடுவா रेलवे स्टेशन के पोगा में इंगेद को कूटित वंदर किंगा इंदा अपार्टमेंट ले इन्ने वाला नहीं एं कूड़वा सोल रहा इंग पोरों நீ பாக்க தானே போற வா வா எப்படி இருக்கு வீடு நல்லா இருக்கு அண்ணா எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க எனக்கு டைம் ஆச்சு ஸ்டேஷன்ல விடுங்க ஏ நீ ரூம்ஸ் பார்த்தத இல்லல வா காட்றேன் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் இத கொஞ்சம் பெருசா இருக்கும் அங்க இன்னொரு பெட்ரூம் இருக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும் பேக் இங்க வச்சிருக்கேன் வா இந்த பால்கனியில நின்னா எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா காத்து வரும். காலையில சன்ரைஸ் அவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா? வெரி பியூட்டிஃபுல். வா. இதா டைனிங் டேபிள். வா. இதா கிச்சன், ஃபுல்லி ஸ்டாக்ட், ஃபுல்லி ஃபங்க்ஷனல். நான் காய்கறி எல்லாம் வாங்கி சொல்லிட்டேன். சோ, நோ ப்ராப்ளம். வா. இந்த அபார்ட்மெண்ட்ல 24 hours செக்யூரிட்டி இருக்கு 24 hours வாட்டர் இருக்கு ஃபேசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு சோ இட்ஸ் a very nice apartment நிறுத்துங்க 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 இப்போ எதுக்கு இந்த வீட்டை பத்தி broker மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்ன இந்த வீட்டை வாங்க போறேனா இந்த வீடு உனக்காக தான் இதுவரைக்கும்
இது ஏன் வீடா இருந்தது இனிமே இது உன் வீடு நீ இங்கேயே தங்கிக்கலாம் அடுத்தது என்ன வேலை அத நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிருக்கேன் அவ கம்பெனில உனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க என்ன இது எனக்கு எதுமே புரியல உன் பிரச்சனை என்ன என் வீட்டு விட்டு வெளிய போணும் அவ்வளவுதானே உன்னோட தேவைகளுக்கு நீ சம்பாதிக்கணும் அதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இதெல்லாம் நான் கேட்டேனா ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு வீடு ஷிஃப்டிங் வேலைய எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க நீ என் வீட்டு விட்டு போறேன்னு விரும்பற அது உன்னோட முடிவு என்னால அதை மாத்த முடியாது இருந்தாலும் உன்னை அப்படி அநாதரவா விட்டுற முடியாது இல்லையா இது என்னோட கடமை இத நான் செஞ்சே ஆகணும் நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா நீ நினைச்சிட்டு இருக்க என்னால நீ வீட்ல கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கறதா சொல்ற ரெண்டுத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன் நீ வீட்டு விட்டு போறதுக்கும் நான் தான் காரணம்னு நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் இதுவரைக்கும் புருஷன் பொண்டாட்டியா வாழல ஆனா என்னால நீ கஷ்டப்படக்கூடாது இதுல என்ன அமௌண்ட் வேணாலும் நீ ஃபில் பண்ணிக்கலாம் என் சொத்துல ஒரு பைசாக்கு கூட நீ ஆசைப்படல உன்கிட்ட இந்த செக் கொடுக்கறப்போ இதுல அமௌண்ட் ஃபில் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல அதனாலதான் எடுத்துக்கோ என்ன வேண்டாத மனுஷ நான் பார்க்காத இங்க வைக்கிறேன் எடுத்துக்கோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எங்க போறீங்க என்ன பண்றீங்க பார்த்தா தெரியல சமைக்க போறேன் எனக்கு சமைக்க கூடவா தெரியாது நீ இன்னைக்கு தான் சமைச்சிருக்க அது இல்லாம நீ இங்க புதுசா வந்திருக்க நீ எப்போ சமைக்க கத்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட போற நீ வேற பசி தாங்கவே மாட்டே அவ்வளவு நேரம் பசியோட இருப்பியா அதுக்குதான் நானே உனக்கு சமைக்கலாம்னு நினைச்சேன் என்னமோ தெரியல உனக்கு இன்னைக்கு சமைச்சு போடணும்னு தோணுது நான் ரெஸ்டாரண்ட் நடத்தி ஊருக்கே நான் சாப்பாடு போடுறேன் ஆனா ஒரு நாள் கூட உனக்கு நான் சமைச்சதே இல்லை அந்த குறைய இன்னைக்கு நான் தீர்த்துப்பேன் என் கல்யாணத்துக்கு விருந்தாளியா வந்து என் பொண்டாட்டி ஆனேன் இப்போ என் பொண்டாட்டியிலிருந்து மறுபடியும் விருந்தாளியா மாறிருக்கேன் என் விருந்தாளிக்கு நான் விருந்து வைக்க வேணாமா நான் வேணா பண்றேன் வேணா வேணாம் நான் பாத்துக்கிறேன் நீ உள்ளே போய் உட்கார் நான் பாத்துக்கிறேன் இல்ல பரவாயில்ல போ
நான் சமைச்சி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரேன். ம் போ. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத. சாப்பாடு ரெடி. உக்கார். இல்ல, இது உன்னோட விருந்து, உனக்கான விருந்து. எல்லாரும் சேர்றதுக்கு விருந்து வைப்பாங்க, நான் பிரியறதுக்கு விருந்து வைக்கிறேன். நீ சாப்பிடு, நான் பரிமாறுறேன். அப்படத்தை வைக்கிறேன், சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிடும் போது முகத்தை இவ்வளவு சோகமாவ வச்சுப்பேன், நீ சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுவேன். சாப்பிடு, சந்தோஷமா சாப்பிடு. நிதானம், நிதானம், இந்தா தண்ணி. ஓகே, இன்னும் கொஞ்சம்? இல்ல இல்ல போதும். போதுமா? ஏய் இரு இரு, உட்கார் உட்கார். உனக்காகவே ஃபிங்கர் போல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஹேண்ட் வாஷ் பண்ண, டிஷ்யூ இங்க வச்சிருக்கேன். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. தேங்க்ஸ். ஓகே, டேக் கேர். போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு விஷயம். இந்த லெட்டர். என்ன லெட்டர் இது? நீ வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி நீ கடைசியா எழுதின லெட்டர். நான் எழுதவே இல்லையே. உனக்காக நான் எழுதினேன்.
படி. என்ன இது? என் கூட வாழ பிடிக்காம நீங்க என்ன அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி வீட்டு விட்டு துரத்துனீங்கன்னு நான் எழுதின மாதிரியே இருக்கு. நீ வீட்டு விட்டு போய் தனியா வாழ்ந்தா எல்லாரும் உன்னதா தப்பா நினைப்பாங்க. உன்கிட்ட தான் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கு, அதான் ஓடி போயிட்டேன்னு எல்லாரும் உன் முதுகு பின்னாடி பேசுவாங்க. ஆனா இந்த லெட்டரை படிச்சு அம்மா என் மேலதான் கோவப்படுவாங்க. உன் மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயம் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஆனா எல்லாரும் என்னதான் திட்டுவாங்க குடும்பக்காரன்னு, அதெல்லாம் எனக்கு புதுசில் பழகிடுச்சு. ஆனா நீ கஷ்டப்படக்கூடாது, கொடு இந்த லெட்டரை, நான் வீட்டில் வச்சிடறேன். இனிமே என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, வரப்போறதில்லை. தட்ஸ் இட். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. ஐம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. சரி, நான் போயிட்டு நான் போறேன். நான் உங்களை சென்ட் ஆஃப் பண்ண வரேன். நீ நீ எப்படி தனியா இருப்பேன்னு தெரியல, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. மூணு மாசம் வீட்டுல தனியா தானே இருந்தேன், அழகிடுச்சு.